ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது ரெண்டுலேயும் போட்டிருக்க ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு பெரிய ஒரு ஃப்ராட் வேலை பண்ண போகிறாங்க ரெண்டு பேருமே. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் இதில் என்ன நடக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆஃபர் அப்படின்னு சொன்ன உடனே பை பண்ணிடுவாங்க நம்ம நண்பர்கள். பார்த்த உடனே பை நோ பட்டனை கிளிக் பண்ணி பை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணவே கூடாது. ஃப்ளிப்கார்ட்டில் நேற்றுக்கே போட்டுட்டாங்க, அமேசானில் இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க 17ஆம் தேதி. ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 21ஆம் தேதியும் அமேசானில் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த ரெண்டு ஆப்பையும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜில் ஃபுல்லாக ஆஃபர் ஆஃபர் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், மெயில் வந்துக்கிட்டே இருக்கும், பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் 50%. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாயை கட் பண்ணிவிட்டு 3000 ரூபாய் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்களும் உடனே நம்பி வாங்கிடுவீங்க. அந்த பொருளோட ரேட்டு இதுக்கு முன்னாலே அதே அளவு தான் இருந்திருக்கும், பட் நீங்கள் அதை கவனிக்க மாட்டீங்க. மொபைலில் தயவு செய்து பை பண்ணாதுங்க. சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்து கூகுள் குரோமில் பை ஹாட் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஆல்ரெடி நம்ம நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா. அந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பொருளோட ரேட்டு இன்றைக்கி என்ன இருக்குது, எஸ்டர்டே என்ன இருக்குது, 1 வீக்கு முன்னால் என்ன ரேட் இருந்துச்சுன்னு அவங்க தரவாக நீங்கள் கிராஃப் மூலமாக பார்த்துக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மொபைலில் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவீங்க, அதில் பெஸ்ட்டு டீல்னு போட்டிருப்பாங்க. உடனே நீங்கள் 20,000 ரூபாய்க்கு மொபைல் 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பி வாங்கிடுவீங்க. ஆனால் அந்த மொபைல் இதுக்கு முன்னாலே அந்த ரேட்டை தான் கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு 800 ரூபாய் 900 ரூபாய் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. பட் அவ்வளோ பெரிய பல்க் அமௌண்ட்டில் கம்மி பண்ண மாட்டாங்க. லேப்டாப்ஸு மொபைல் இது மாதிரிப்பட்ட ஒரு சில யூனிக்கான பொருளோட பெஸ்ட் பை லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. இந்த வீடியோவோட நீங்கள் மொபைலில் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படியே ரைட் சைடு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்போம், பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் போய் நீங்கள் பை பண்ணிக்கோங்க. அதில் வந்து மொபைல் ஆக்சசரிஸு, லேப்டாப்ஸு, கேமரா இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து பிரித்து கொடுத்துருப்போம். நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளால் போனீங்க அப்படின்னா பெஸ்ட் டீல் மட்டும் வரும், அதில் நீங்கள் பை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு சில யூனிக்கான பொருள், இப்போ வந்து 20,000 ரூபாய்க்கு மொபைல் வந்து உங்களுக்கு 12,000 ரூபாய், 40,000 ரூபாய்க்கு மொபைல் வந்து 28,000 ரூபாய், இந்த மாதிரி நிறைய சாம்சங் இந்த மாதிரி ஒரு சில. இப்போ ஏன் நான் உங்களுக்கு பர்டிகுலராக அந்த மொபைலோட நெய்மை நான் இதில் இந்த வீடியோவில் சொல்லலை அப்படின்னா, சொன்னால் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர், அதாவது அந்த ஆஃபர் வந்து ஒரு 8 மணிக்கூர் போட்டிருப்பாங்க. பட் நான் வீடியோ போட்ட அப்புறம் வீடியோவில் சொல்லுவேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்த அப்புறம் உங்களுக்கு அந்த ஆஃபர் இருக்காது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் எந்த பொருளோட ரேட்டும் நான் சொல்லலை. பெஸ்ட்டு டீல் எல்லாமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன், ரேட்டு மாற மாற அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் எந்த இஷ்யூஸும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் நண்பா. இந்த வீடியோவில் உங்களுக்கு அதான் நான் சொல்கிறேன், தெரியாதனமாக ஏதாவது பை பண்ணி மாட்டிக்காதுங்க. இப்போ ஒரு பொருள் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த நான் சொன்ன சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் சார்ட் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு. இல்லை அப்படின்னா கூகுள் பண்ணிக்கோங்க. கூகுள் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆல்ரெடி முன்னால் நிறைய ஆர்டிக்கல் போட்டிருப்பாங்க, அதில் வந்து இந்த பொருளோட ரேட் என்ன அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கோத்ரோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு கொஞ்சமாவது இருக்கும். ஸோ அதனால் உடனே ஆஃபர் அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உடனே அந்த பொருள் நமக்கு வேணுமா வேண்டாமான்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் பை பண்ணக்கூடாது, அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பொருள் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதிகமாக நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆஃபர் டைம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக போட்டு போட்டு உங்களை கண்டிப்பாக வாங்க வச்சுருவாங்க. இந்த 8 நாளோ 5 நாள் நடக்கிற ஆஃபரில் நீங்கள் சர்ச் பண்ணுற பொருளை கண்டிப்பாக வாங்க வச்சுருவாங்க. அதனால் இன்கிலிட்டோ மோடில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அப்படின்னு. ஸோ எவ்வளோ ஆஃபர் இருக்குதுன்னு பார்த்து எல்லா வெப்சைட்லேயும் கோத்ரோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. ஒரு சில நண்பர்களுக்கு ஆசை இருக்கும் லேப்டாப் வாங்கணும், கேமரா வாங்கணும் அப்படின்னு, எல்லாமே 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு மேலே இருக்கும். பட் இந்த ஆஃபரை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8,000 ரூபாய் 9,000 ரூபாய் அதே மாதிரி 7,000 ரூபாய் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. அதே மாதிரி 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஷாப்பிங் பண்ணாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது, அமேசானில் ஷாப்பிங் பண்ணாலும் டிஸ்கவுண்ட் இருக்குது. அது நீங்கள் SBI கார்டு HDFC கார்டு வச்சுருந்தால் மட்டும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது, நோ காஸ்ட் இஎம்ஐ, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த மாதிரி ஆஃபரில் தான் நீங்கள் வாங்கிக்க முடியும். பட் ஒரு சில டைம் இந்த மாதிரி ஆஃபரில் வாங்கும்போது நீங்கள் வாங்குற, அதாவது உங்களுக்கு ரிசீவ் ஆகிற ப்ராடக்ட்டு சம்டைம்ஸ் ஒரு பழையது மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லை பழையது மாதிரியோ இருந்துச்சு, இல்லை மொபைல் எல்லாமே ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது, அந்த சீல் எல்லாமே வந்து
க்ளோஸ்டில் இல்லாமல் ஓப்பனில் இருக்குது, மொபைல் சீல் எல்லாமே ஓப்பனில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதை வந்து பழைய பொருள் யாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு கிளைம் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு புதிய பொருளை வாங்கிக்க முடியும், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஒரு சில செல்லர் பார்த்தீங்கன்னா இந்த டைமை யூஸ் பண்ணி ஒரு 10 பொருள் வச்சுருக்காங்க அப்படின்னா 8 பொருள் புதிய பொருள் அமுச்சு விட்டுட்டு 2 பொருள் பழையது ஸ்டாக் வச்சுருப்பாங்க, அந்த பொருள் அமுச்சு விட்ருவாங்க. இல்லை ஆல்ரெடி யாராச்சும் யூஸ் பண்ணி பிடிக்காமல் அமுச்சு விட்ருப்பாங்க, இல்லை டேமேஜ் ஆன பீஸை சரி பண்ணி திரும்பவும் சேல் பண்ணுவாங்க. பார்க்க புத்தம் புதுசு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த விஷயம் இல்லை. இந்த ஆஃபரில் நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு கேமரா வாங்கணும், ஒரு லேப்டாப் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு பெரிய பொருள் வாங்கணும், உங்கள் வீட்டுக்கு சோபா வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், அந்த மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ரேட்டு என்ன இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சூப்பரான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழ் சிலர்டெக் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணிக்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அதுவே பை பாய்.